இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மக்கள் ஆன்மீகங்கிற பெயரில் வந்து பலர் நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும் பொழுது அவங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னைத்தானே ஒரு கடவுளாக அவங்கள்ட்ட காட்டுறாங்க. இது சரியான பாதைங்களா, எப்படி அவங்க நம்பி எவ்வளோ பேர் அவங்கள பின்தொடுறாங்க, அப்படி தொடரும்போது அவங்களுக்கு சரியான வழி கிடைக்குமா, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் சாமிஜி. எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராவரணே. ரொம்ப அழகான சரியான கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வி உங்களுக்குள்ளே மட்டும் இல்லை பல பேருக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி கடவுளை நம்பாதவர்களை கூட நம்ம சில இடங்களில் ஏற்றுக்கலாம் போல் இருக்குது. கடவுளை வணங்குபவர்களை தான் நம்ம பல இடத்துல ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படிங்கும்போது கடவுள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பொய்யான விஷயம், கடவுள் இல்லைங்கிற ஒரு விஷயங்கும்போது உலகம் இத்தனை ஆண்டு காலங்கள் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து நம்ம வந்திருக்க மாட்டோம். நமக்கு மீறிய ஒரு அதீத ஒரு சுப்ரீம், அதாவது ஒரு சக்திங்கிறது தான் கடவுள். அப்போ இன்றைக்கி மக்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளில் இருக்காங்க. அதாவது மன ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, குழந்தை. இப்போ சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் டியூப் பேபி வருது, நிறையா குழந்தைகள் வந்து ஹேட்டிசமில் பிறக்குது. இது மாதிரி தனக்கு பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு தெரியல. இதில் வந்து மருத்துவர்கள் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அப்படிங்கும்போது இறைவனுடைய அருள். அப்போ அந்த இறைவன் யார், எங்கே இருக்கார்? சில பேர் என்ன சொல்கிறாங்க, கடவுளுங்கிறது ஒருத்தர் தான், அதை நானுமே ஏற்றுக்கிறேன். அந்த கடவுளை வந்து ஒவ்வொரு முறையிலையும் வழிபாடு பண்ண சொல்லி பல மதங்கள் சொல்லுது. கடவுள் யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு தகவலை இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒருத்தர் மூலியமாக கொடுக்குதுன்னா அதை ஏற்கணுங்கிறது தான் முதல் மனமே. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க, நிறைய பேருடைய சத்சங்கம் கேட்குறாங்க, உபன்யாசம் கேட்டுக்கிறாங்க, அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து போகரை பற்றியோ, அகத்தியரை பற்றியோ, அருணகிரிநாதரை பற்றியோ அவர்களை பற்றி மிகைமையாக சொல்லும்போது அவர்களை என்ன செஞ்சாங்க, அவங்கள முழுசாக அவங்களுக்குள்ளே ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. ஐக்கியப்படுத்திக்கிட்டு அவர்களுடைய புத்தகத்தை படிச்சுட்டு அவர்களை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர்களே அருணகிரிநாதரை அவங்களே நினச்சிக்கிறாங்க, அவரே போகருடைய வழியாக நினச்சிக்கிறாங்க. அவர்களை பத்து பேர் வணங்க ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு மீறி அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா தன்னை எல்லோரும் வணங்குறாங்களே, அப்போ நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களா, நம்ம வந்து கடவுளா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள். அதாவது மரியாதை நிமித்தமாக ஒரு மதிப்பாக யாரை வேணாலும் வணங்கலாம், வணங்குவதற்கு வயதோ அனுபவமோ தேவையில்லை, வணங்கக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும் போதும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் தான் எல்லாமே அப்படிங்கக்கூடிய எண்ணம் என்றைக்கு ஒருத்தனுக்கு வந்துடுதோ அன்றைக்கி அவன்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ கடவுள் அப்படிங்கும்போது தன்னை என்றைக்குமே வெளிக்காட்டிக்க மாட்டார். கடவுள் வெளிக்காட்டிக்கணும்னு நினச்சிருந்தா அவர் வந்து கடவுளாகவே இருக்க மாட்டார். ஏன்னா சூரியன் அப்படிங்கும்போது அதோடைய நேரம் வரும்போது அது கண்டிப்பாக அதோடைய வெளிச்சத்தை கொடுக்கும் பூமிக்கு. அதுபோல தான் கடவுள் தேடி வருபவனுக்கு அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான் கடவுளே தவிர, தனக்கு வந்து ஒரு அந்த படத்தில் முன்புமே சொல்லப்போனால் இந்த சினிமா பார்த்து தான் நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. நிறையா வந்து ஜடாமுடியை வளர்த்துக்கிட்டா, தாடி இவ்வளோ தூரம் வச்சு, கழுத்து ஃபுல்லாக ருத்ராட்சம் போட்டுக்கிட்டா, கையில் சூளம் வச்சுக்கிட்டா, அது மாதிரிலாம் இருந்தால் வந்து கடவுள் அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு. எப்படி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு யாரும் பார்த்ததில்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்க்கும்போது அவர்களை அவருடைய உருவத்தில் தான் கட்டபொம்மன் எல்லாத்தையுமே நம்ம உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. அது மாதிரி சினிமாலெல்லாம் பார்த்துட்டு கடவுள்லாம் இப்படி தான் இருப்பார்னு சொல்லி ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு இவங்களே அவங்கள வந்து தன்னைத்தானே கையில் ஒரு மருதாணி போட்டுக்கிட்டு அவங்களையே கிரீடம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே கடவுளாக அவங்கள மாற்றிக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணம் யாருன்னா அவர்கள் கூட இருக்கிறவங்க தான். ஏன் அப்படிங்கும்போது தன்னையே உணராதவன், தன் நிலையவே அறியாதவன், தன் ஆசையவே திறக்காதவன், அடுத்தவனுக்காக வாழணும்னு நினைக்காதவன்கிட்ட கடவுள் ஒரு இமி பொழுது கூட இருக்க மாட்டார். அப்படி இல்லாதவன் வந்து எப்படி வந்து அவன் கடவுளாக வந்து இருக்க முடியும்? கடவுள் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கக்கூடியவர்,